இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா சரவாக்கிற்கு மத்திய அரசு 100 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. சபா சரவாக் எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கும் சிஐக்யூஎஸ் எனப்படும் சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை தொடங்க நிதியமைச்சு தொடக்க ஒதுக்கீடாக 100 கோடி ரிங்கிட்டுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. களிமந்தானில் உள்ள நுசாந்திராவிற்கு மாற்றம் கண்டிருக்கும் இந்தோனேசியாவின் தலைநகரம் அவ்விரண்டு மாநிலங்களின் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. ஆதலால் அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜோகோ விட்டோட்டோவுடன் தாம் பேச்சு நடத்தியதை தொடர்ந்து அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் சிஐக்யூஎஸ் திறன்களை மேம்படுத்தவும் சாலைகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் எல்லைப்பகுதியில் உள்ள சிஐக்யூஎஸ் கூடுதல் ஒதுக்கீடுகளை வழங்க முடிவு செய்துள்ளோம். ஏனெனில் அது மோசமான நிலையில் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்றார் அவர். நேற்று நடைபெற்ற 1963 மலேசிய ஒப்பந்த அமலாக்க நடவடிக்கை மன்றத்தின் கூட்டத்தில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் விதிமுறை 112D இன் கீழ் சரவாக் மாநிலத்திற்கான சிறப்பு நிதியை 30 கோடியாக உயர்த்துவதற்கும் மத்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்ததாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச ரயில் சேவை. வரும் பிப்ரவரி 15 தொடங்கி மாணவர்கள் உட்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு கேரதப்பி தானா மெலாயு நிறுவனம் KDMB மூலம் இலவசமாக KDM ரயில் சேவையை போக்குவரத்து அமைச்சு இலவசமாக வழங்க உள்ளது. இந்த இலவச சலுகை வடக்கு மற்றும் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள பயணிகளுக்கும் கெமாஸ் தும்பாட் ஆகிய நகரங்களுக்கு பயணிப்பவர்களுக்கும் வழங்கப்படுவதாக அதன் அமைச்சர் அந்தோனி லோக்சியோவ் தெரிவித்தார். இந்த இலவச ரயில் சேவை 12 வயது வரையில் உள்ள முழு ஆரம்ப பள்ளி சீருடை அணிந்திருக்கும் மாணவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படுவதாக அவர் மேலும் விவரித்தார். எனினும் இதனை இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த அமைச்சு ஆராய்ந்து வருவதாகவும் அது நிதி கையிருப்பை பொறுத்தது என்றும் லோக் குறிப்பிட்டார். சுஷ்மாவில் தடுத்து வைத்திருப்பவர்களை விடுவிக்க கோரி இயக்கம் ராமசாமி. சுஷ்மா சிறப்பு பாதுகாப்பு குற்றச்சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 100க்கும் அதிகமானோரை விடுவிக்க கோரியும் நாடு முழுவதும் இயக்கம் ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாக பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் பி ராமசாமி தெரிவித்தார். மக்களின் ஆதரவை பெறும் அதேவேளை அரசாங்கத்தின் கவனத்தை பெறுவதற்காகவும் அந்த இயக்கம் மேற்கொள்ளப்படவிருப்பதாக அவர் கூறினார். ஆட்சி செய்வது அந்த அரசாங்கம் ஆகினும் அந்த கொடுங்கோல் சட்டத்தை அரசாங்கம் அகற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 15வது பொது தேர்தலுக்கு முன்னதாக பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி சுஷ்மா ரத்து செய்வதை ஆதரித்திருந்தது. அதனால் தற்போது தேசிய முன்னணியுடன் அரசாங்கத்தை அமைத்த பின்னர் இந்த விவகாரத்தில் அக்கூட்டணியின் நிலைப்பாடு உறுதியாக தெரியவில்லை என ராமசாமி கூறினார். அதையடுத்து அவர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசியோன் இஸ்மாயிலும் சுஷ்மா சட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு முன்பாக அச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களை முதலில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். 2020 செப்டம்பர் முதல் சுஷ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 33 பேரின் குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் ராமசாமி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மலேசியாவில் கோவிட் 19 சம்பவங்கள் 500க்கும் கீழ்தான் இருந்து வருகிறது. இம்மாதம் 8ஆம் தேதி சீனா தனது எல்லைகளை திறந்து விட்டது முதல் மலேசியாவின் அன்றாட கோவிட் 19 சம்பவங்கள் தொடர்ந்து 500க்கும் கீழ்தான் பதிவாகி வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் இத்தகைய நிலை தொடர்வதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். இம்மாதம் 8 முதல் 17ஆம் தேதி வரையில் 28,705 சீன சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வந்திருப்பதாக அறிக்கை ஒன்று காட்டுவதாக டாக்டர் சலிஹா தெரிவித்தார். அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே காய்ச்சல் கண்டிருந்தது பரிசோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். அதோடு மலேசிய அனைத்துலக குடிநுழைவு சாவடியில் எந்த ஒரு சீன சுற்றுப்பயணிக்கும் கோவிட் 19 நோய் கண்டிருக்காததும் உறுதிப்படுத்தப்பட்டதாக டாக்டர் சலிஹா கூறினார். இதனிடையே நாட்டில் கடந்த 2 வாரங்களில் 2வது ஊக்க தடுப்பூசியை போட்டுக்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் 1ஆம் தேதி வரையில் நாட்டில் மொத்தம் 1,62,92,524 பேர் முதலாவது தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதேவேளையில் 7,33,000
668 பேர் மட்டுமே இரண்டாவது தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். நேற்றும் இன்றும் பிளாஸ் நெடுஞ்சாலையில் டோல் கட்டணம் வசூலிக்கப்படாது. சீன பெருநாளை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இரண்டு நாட்களுக்கு பிளஸ் நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோரிடம் டோல் கட்டணங்கள் வசூலிக்கப்படாது. இந்த இலவச டோல் கட்டண சலுகையை வரவேற்ற பிளஸ் மலேசிய நிறுவனம் இதன் மூலம் வாகன மூட்டிகள் அதிக அளவில் பிளஸ் நெடுஞ்சாலையை பயன்படுத்துவார்கள் என்று அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சஹாரியா அகமது சபினி கூறியுள்ளார். இலவச டோல் கட்டண சலுகையை தொடர்ந்து நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதிப்படுத்த பிளஸ் நிறுவனம் அதன் பயணிட்டாளர்களுக்கு 4 வழிகாட்டிகளை அறிவித்திருக்கிறது. டச் அண்ட் கோ அல்லது ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தும் வாகன மொட்டிகள் பயண தகவலை பதிவு செய்ய டோல் சாவடிகளில் இன்னமும் அக்கார்டுகளை வழக்கம் போல் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் டோல் கட்டணம் விதிக்கப்படாது அல்லது டச் அண்ட் கோ அல்லது ஸ்மார்ட் கார்டுகளில் இருந்து கட்டணம் கழித்துக் கொள்ளப்படாது என்று டாக்டர் ஜக்காரியா அகமது தெரிவித்தார். மக்கள் தங்களின் பயணங்களை தொடங்குவதற்கு முன்னர் வாகன மூட்டிகள் டச் அண்ட் கோ அல்லது ஸ்மார்ட் கார்டுகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அக்கார்டுகளில் பணம் இல்லை என்றால் அல்லது காலாவதியாகி இருந்தால் அக்கார்டுகளை டோல் சாவடிகளில் பயன்படுத்த முடியாமல் போகும் என்றும் அதனால் டோல் சாவடிகளை கடந்து செல்ல முடியாமலும் போகும். இதனால் டோல் சாவடிகளில் வாகன நெரிசலும் ஏற்படும் என ஜக்காரியா நினைவுறுத்தினார். இலவச டோல் கட்டண சலுகையினால் அதிகமானோர் பிளஸ் நெடுஞ்சாலையை பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த 2 நாட்களில் தங்களின் பயணங்களை திட்டமிட்டு தொடங்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். குரங்கு குட்டியை சித்திரவதை செய்யும் காணொளி விற்பனை செய்யும் தரப்பினர் மீது போலீசில் புகார். பிராணிகளை சித்திரவதை செய்து அதனை காணொளியாக பதிவு செய்து இணையம் வாயிலாக விற்பனை செய்யும் நபர் அல்லது தரப்பினருக்கு எதிராக பிராணிகள் நல உரிமை குழு போலீசில் புகார் செய்துள்ளது. நீண்ட வாளை கொண்ட அபூர்வ வகை குரங்கு குட்டி ஒன்றை சித்திரவதை செய்ததன் தொடர்பில் ஷாலாம் போலீஸ் தலைமையகத்தில் ஹிடுப் எனப்படும் வனவிலங்கு உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த டாக்டர் கார்த்தினி ஃபெரா அப்துல் ரஹீம் மற்றும் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தலைமையிலான குழுவினர் புகார் செய்தனர். இவர்களுடன் விலங்குகள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் சச்பிரீத் ராஜ் சிங் சொஹாபாலும் உடனிருந்தார். அமெரிக்காவின் லேடி ஃப்ரீ திங்கர் எனப்படும் சமூக இயக்கம் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த பிரைமேட்ஸ் எனப்படும் செயல் நடவடிக்கை அமைப்பிடம் இருந்து தகவல்களை பெற்றதை தொடர்ந்து அவர்கள் இந்த புகாரை செய்தனர். மங்கி ஹேட்டர்ஸ் என்ற தலைப்பிலான காணொலி டெலிகிராம் சமூக வலைதளத்தில் விற்பனை செய்யும் கும்பல் குறித்து புகார் செய்துள்ளதாக டாக்டர் ஃபாத்தினி தெரிவித்தார். ஒரு வகையான பிராணிகள் வகை அல்லது சித்திரவதை செய்வதால் அதனை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் குறிப்பிட்டார். குரங்கு குட்டியை அடிப்பது, அதன் வாலை வெட்டுவது, சூடு வைப்பது போன்ற சித்திரவதையை செய்து அதை காணொலியாக எடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த காணொலி உலகம் முழுவதிலும் விற்பனை செய்யப்படுவதையும் டாக்டர் கார்த்தினி மற்றும் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்தார். விபத்து உயிர் பலியை தடுக்கவே ஓப்செலாமட் மேற்கொள்ளப்படுகிறது. விபத்துகளையும் உயிர் பலியையும் தடுக்கும் முயற்சியாகவே பெருநாள் காலகட்டங்களில் நாடு முழுவதிலும் முக்கிய சாலைகளில் ஓப்செலாமட் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாறாக பெருநாளை தங்களின் குடும்பங்களுடன் கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் நோக்கத்தினால் அல்ல என்று புக்கிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க இயக்குநர் டாக்டர் மாட்காசிம் கரும் தெரிவித்துள்ளார். பெருநாள் காலங்களில் தங்கள் குடும்பத்தினருடன் ஒன்றாக சேர்ந்து பெருநாட்களை கொண்டாடுவதற்காக அதிகமானோர் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கமான ஒன்று. அப்படி அவர்கள் செல்லும் போது பின்னர் வீடு திரும்பும் போதும் விபத்துகளும் உயிர் பலியும் நிகழாமல் இருப்பதை தடுக்கவும் சாலைகளில் போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே ஓப்செலாமட் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஸ்ரீ மாட்காசிம் விளக்கினார். இவ்வாண்டு சீன புத்தாண்டை முன்னிட்டு 19வது ஓப்செலாமட் நடவடிக்கைகள் இம்மாதம் 18ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 27ஆம் தேதி வரையில் நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்படுகிறது. அதிக விபத்துகள் நிகழக்கூடிய இடங்களிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய பகுதிகளிலும் மட்டுமே இந்நடவடிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மாட்காசிம் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் 3 மலேசியர்களின் மேல்முறையீடு ஒத்திவைப்பு. போதைப் பொருளை கடத்தியதற்காக சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும்
மூன்று மலேசியர்களின் மேல்முறையீடு மார்ச் மாதம் இறுதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி கட்டையா, பன்னீர்செல்வம் பரந்தாமன், சாமிநாதன் செல்வராஜு உட்பட 12 பேரின் மேல்முறையீடு நேற்று செவிமடுக்கப்படவிருந்தது. இந்நிலையில் சிறைச்சாலை துறையிடம் இருந்து தேசிய சட்டத்துறையிடம் இருந்தும் சில விளக்கங்களை நீதிபதிகள் கேட்டிருப்பதை அடுத்து மேல்முறையீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் பன்னீர்செல்வமின் சகோதரி ஏஞ்சலினா கூறியிருக்கின்றார். சிறையில் இருக்கும் மூன்று கைதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையில் தனிப்பட்ட முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்ட கடிதங்கள் எவ்வாறு தேசிய சட்டத்துறையின் கவனத்துக்கு சென்றது என சிறைச்சாலை துறையும் தேசிய சட்டத்துறையும் நீதிபதிகள் கேட்டுள்ளனர். மேலும் அந்த ஆதாரங்கள் ஏதும் ஏன் இதற்கு முந்தைய விசாரணைகளின் போது முன்வைக்கப்படவில்லை எனவும் வினவியதாக ஏஞ்சலியா குறிப்பிட்டார். 24 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் பினாங்கு மாநிலத்திற்குள் நுழையும். இவ்வாண்டு சீன புத்தாண்டு விடுமுறையின் போது 24 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் பினாங்கு மாநிலத்திற்குள் நுழையும் என்று மாநில போலீசார் எதிர்பார்க்கின்றனர். ஒவ்வொரு நாளும் சராசரியாக 2 லட்சத்தில் இருந்து 3 லட்சம் வாகனங்கள் அம்மாநிலத்தில் நுழைந்து வெளியேறுவதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சுஹைலி முகமது சைன் தெரிவித்தார். ஒரே சமயத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்க சாத்தியம் இல்லை. ஆனால் 18ஆம் தேதியில் இருந்து 27ஆம் தேதி வரையில் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இம்மாநிலத்தில் நுழைவதற்கான சாத்தியம் உள்ளது. ஆகவே இந்த 10 நாட்களில் 24 லட்சம் அல்லது 27 லட்சம் பேர் இங்கு வரலாம் என்றார் அவர். 2023ஆம் ஆண்டு சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நேற்று பினாங்கு புகிட் மேதாஜம் தாமான் செலாமாட் பொது சந்தையில் ஓப் செலாமாட் நடவடிக்கையை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முகமது சுஹைலி அவ்வாறு கூறினார். புத்திரஜெயா இந்திய அரசு பணியாளர்கள் சங்கத்தின் பொங்கல் விழா. இமயம் எனப்படும் புத்திரஜெயா இந்திய அரசு பணியாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பொங்கல் வைக்கும் வைபவம் நேற்று காலை பிரசிடென்டில் 20ல் உள்ள தேவி ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்றது. தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்தார். புத்திரஜெயாவில் உள்ள பல்வேறு அமைச்சுகளின் அலுவலகங்களில் பணிபுரியும் இந்திய பணியாளர்கள் பெரும்பாலோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இம்மையத்தில் 400க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக இருப்பதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக பொங்கல் வைக்கும் வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாகவும் இம்மையத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்தார். புத்திரஜெயாவில் உள்ள இந்திய பணியாளர்களுக்கும் தங்களுக்கும் இடையே ஒரு இயக்கத்தை அமைத்து ஒற்றுமை உணர்வோடு பொங்கல் நிகழ்வை ஏற்பாடு செய்வது குறித்து செனட்டர் சரஸ்வதி தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். தமது செனட்டர் பதவி காலம் இன்னும் 3 ஆண்டு காலம் இருப்பதால் இந்த காலகட்டத்திற்குள்ளாவே புத்திரஜெயா தேவி ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் காண்பதற்கு தாம் முழு முயற்சியில் ஈடுபடவிருப்பதாக அவர் கூறினார். மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களின் விற்பனை பழைய நிலைக்கு திரும்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு சீன புத்தாண்டு காலகட்டத்திலும் பண்டிகையின் அடையாளமாக மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்கள் அனைத்து இடங்களிலும் விற்பனை செய்யப்பட வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் 19 தாக்கத்தினால் மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களின் விநியோகமும் விற்பனையும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாண்டு வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்கள் சிவப்பு பைகளில் வைக்கப்பட்டு பலகை பெட்டிகளில் அடைக்கப்பட்டு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. தற்போது பல்வேறு வகையிலான மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்கள் எளிமையாக கிடைக்கின்றன. ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலையில் பலகை பெட்டிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களை வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கு முன்னர் அதனை சுவைத்து பார்ப்பதற்கும் கெடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது அத்தகைய நிலை முற்றிலும் மாறியிருக்கிறது. தற்போது மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்கள் பல்வேறு வடிவமைப்புகள் கொண்ட பெட்டிகளில் வைக்கப்பட்ட நிலையில் எஸ் முதல் XXL வரை அளவு விற்கப்படுகின்றன. அண்மையில் சிலாங்யாங் மொத்த விற்பனை சந்தையில் பெரும்பாலான வர்த்தகர்கள் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்களிடம் மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களை விற்பனை செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு ஒப்பிடுகையில் இவ்வாண்டில் மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்கள் விற்பனைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அங்குள்ள வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.